Hi friends, welcome to my channel Jini Stitching. இப்ப இந்த வீடியோல பாக்குறது நம்ம சுடிதார் எப்படி நம்ம அளவு எடுத்து கட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். என்னோட प्रीवियस வீடியோக்கு ஒருத்தங்க வந்து சுடிதார் எப்படி அளவு எடுத்து கட் பண்றது அப்படினு சொல்லிட்டாங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதனால நான் இந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். சோ சுடிதார் மெட்டீரியல் இது நம்ம வந்து எப்பவும் போல நம்ம கடையில் எடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான் எடுத்துக்கிறேன். சோ okay இதுல வந்து நான் வந்து 3 மீட்டர் cloth எடுத்துக்கிறேன். சோ 3 மீட்டர் cloth வந்து 3/4 sleeve நம்ம ரெடி பண்றோம் அப்படினா 3 மீட்டர் cloth நமக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து லைனிங் பாத்தீங்கன்னா நான் வந்து இது வந்து 2.5 மீட்டர் லைனிங் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 3/4 sleeve க்கு மட்டும் நான் லைனிங் கொடுக்கல. சோ அதனால 2.5 மீட்டர் cloth எடுத்துக்கிறேன். பட் நம்மளோட சுடிதார் மெட்டீரியல் 3 மீட்டர் cloth உம் இந்த லைனிங் வந்து 2.5 மீட்டர் cloth உம் எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த லைனிங்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துட்டு அதே பீஸ வச்சு நம்ம மேல உள்ள சுடிதார் மெட்டீரியல்ல கட் பண்ணிக்கலாம். First, துணிய இந்த மாதிரி width wise ரெண்டா fold பண்ணிக்கோங்க. ஃபுல்லா துணிய ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி width wise துணிய ரெண்டா மடக்கிக்கோங்க. ரெண்டா மடக்குனதுக்கு அப்புறமா நம்ம total length-ஐயும் again என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி top to bottom திரும்ப ஒரு fold பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து சுடிதாருக்கு வந்து துணி fold பண்ண போடக்கூடிய method. So மேல பாத்தீங்கன்னா ஒரே folding-ஆ இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு folding இருக்கும். கீழ் பகுதியும் அதுக்கு அப்பு இந்த side-உம் வந்து ஃபுல்லாவே எல்லாமே ஓபனா இருக்கும். சோ மேல வந்து ஃபோல்டிங் இருக்கலாம். அதுக்கு கீழ என்ன பண்ணிக்கோங்கனா ஒரு 1/2 இன்ச் அளவு gap விட்டு first ஒரு லைன் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சுடிதாரோட அளவு எடுத்து நம்ம தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கனா மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு gap விட்டு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஏனி நாம என்ன பண்றோம்னா நம்மளோட அளவு சுடிதார் எடுத்துக்கோங்க. அளவு சுடிதார்ல டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படினு பாருங்க. மேல ஷோல்டர்ல இருந்து கீழ் பகுதி பாட்டம் வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு லெந்த் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம். சோ டோட்டல் லெந்த் எனக்கு மொத்தம் 36 இன்ச் இருக்கு. சோ இந்த 36 இன்ச்க்கு கூட மேல வந்து ஒரு 1/2 இன்ச் ஆல்ரெடி நம்ம லைன் போட்டு மார்க் பண்ணியாச்சு. இனி அந்த லைன்ல இருந்து கீழ 36 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே 36 இன்ச் மேல இருந்து மார்க் பண்ணியாச்சு. இனி அதுக்கு கீழ நம்ம மடக்கி தைப்போம். சோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 36 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. லைன் போட்டு வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழ இன்னொரு 1 இன்ச் அது வந்து கீழ் பகுதி நம்ம மடக்கி தைக்கிறதுக்காக. மேல ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா ஷோல்டர். சோ இந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுத்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஹைட் மார்க் பண்றது. ஓகே இப்ப ஹைட் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இனி விட்த் மார்க் பண்ணலாம். விட்த் மார்க் பண்றதுக்கு துணி இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரெண்டு ஆர்ம் ஹோல் பகுதி அதாவது கைக்குழி இருக்குல்ல, சோ அந்த ரெண்டு கைக்குழிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ எனக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 18 இன்சஸ் இருக்கு. சோ அந்த 18 இன்சஸ 2-ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம துணியை வந்து இங்க வந்து ஃபோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். சோ அதனால 2-ஆ டிவைட் பண்ணிருக்கேன். சோ 2-ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 9 இன்ச் கிடைக்கும். சோ இது வந்து ஒரிஜினலா நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் 9 இன்ச். சோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறமா கீழ பேஸ் நம்மளோட சுடிதார் டாப்போட கீழ் பகுதி விட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ அதையும் துணி இந்த மாதிரி ரெண்டா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டே கீழ் பகுதியில டோட்டலா நமக்கு விட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எனக்கு இங்க 11.5 இன்ச் இருக்கு. சோ அந்த 11.5 இன்ச அப்படியே இதுல மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் அளவை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கடுத்து சைடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம மேல உள்ள விட்டு மார்க் பண்ணியாச்சு, கீழே உள்ள விட்டு மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம நெக் அகலம் மார்க் பண்ண போறோம். சோ நெக்கோட அகலம் மார்க் பண்றதுக்காக இந்த மாதிரி நெக்கை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ரொம்ப நீட்டி பிடிக்க வேண்டாம். சோ ஓரளவு கரெக்டா நீங்க நெக்கை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு கேப்பும் பாருங்க. ரெண்டு கேப்புக்கு இடையில எவ்வளவு வருதுன்னு எனக்கு இப்ப 5.5 இன்ச் ஒரு 5.5 தாண்டி இருக்கு. சோ அதனால நான் ஒரு 5.5 இன்ச் அதை கால்குலேட் பண்ணிட்டு
5 range rendala divide pannumbodhu namakku 2.5 inch kadaikum so andha 2.5 inch idhula nama mark panikalam okay adukku adutathu nama shoulder mark panna porom shoulder enakku 2.5 inch alavu irukku so irukkakoodiya adhe alavu shoulder mark panikalam அதுக்கு அடுத்து நம்ம arm hole mark பண்ண போறோம் சோ arm hole வந்து shoulder ல இருந்து கை குழி வரைக்கும் உள்ள அளவு கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா பாருங்க எவ்வளவு arm hole அளவு இருக்குன்னு பாருங்க அந்த shoulder ல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம பாக்கும்போது எனக்கு வந்து 5 range அளவுல shoulder ல இருந்து அந்த arm hole வரைக்கும் இருக்கு சோ 5 range அளவு நான் டோட்டலா மேல இருந்து நம்ம எல்லாமே mark பண்றது அந்த arrange அளவு கீழ லைன் போட்டு வச்சிருக்கறோம்ல அந்த லைன்ல இருந்து தான் நான் arrange அளவு mark சாரி அந்த லைன்ல இருந்து தான் நம்மளோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே mark பண்ணி வச்சிருக்கேன் இனி வந்து சைடு இடுப்பு வரையிறதுக்கு வந்து சிம்பிள் மெத்தட் வந்து இதுதான் சோ உங்களோட அளவு துணி எடுத்து அப்படியே நம்ம லைனிங் கிளாத் போட்டுருக்கக்கு மேல வச்சுக்கோங்க கரெக்ட்டா நீட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா அளவு அப்படியே ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம் எந்த இடத்துல ஓபன் இருக்கு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஓபனிங் ஹைட் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதையும் மார்க் பண்ணிட்டு கீழ் பகுதி வரைக்கும் நம்ம நம்மளோட அளவு துணிக்கு ஓரத்துல தையல் போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி நான் அளவு துணி வச்சு இடுப்பு பகுதி அப்படியே டிராப் பண்ணியாச்சு இனி இந்த ஆம் ஹோல் பகுதியில் வந்து உள் பக்கமாக 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க அந்த ஆம் ஹோல் பகுதியில் உள் பக்க வளைவு நான் டிராப் பண்ணலை ஸோ அதை நம்ம இனி பண்ணிக்கலாம் ஸோ 1 இன்ச் அளவில் உள் பக்கமாக வளைவு போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த மாதிரி கர்வ் போட்டால் போதும் ஸோ இனி வந்து ஷோல்டரும் ஒரு 1/2 இன்ச் அளவில் சரிவாக போட்டுக்கோங்க ஷோல்டர் சரிவு ஒரு 1/2 இன்ச் அளவில் போட்டு கொஞ்சம் சரிவாக லைன் போட்டு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நாம ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளோட பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் நம்மளோட அளவு சுடிதார் வச்சு அப்படியே லைன் போட்டு வச்சுருக்கிறேன் இனி ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் மேலே அந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க 5 இன்ச் அளவு எனக்கு ஷோல்டர் போதும் ஸோ அதனால 5 இன்ச் அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ பேக் நெக் வந்து எனக்கு இதை விட கம்மியாக போதும் ஸோ 5 இன்ச்சை விட கம்மியாக போதும் ஸோ அதனால பேக் நெக் நான் 5 இன்ச் அளவு எடுக்கிறேன் ஓகே ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி கரெக்டாக 5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் அப்படின்னா நம்ம ரவுண்ட் நெக் பா நெக் எந்த நெக் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த நெக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இது இந்த சுடிதாருக்கு வந்து நான் பேட்ச் ஒர்க் வச்சு தான் நெக் டிசைன் பண்ணுவேன் ஸோ அதனால உங்களுக்கு அந்த பேட்ச் நெக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன் ஸோ பேக் சைட் நெக் வந்து எனக்கு அளவு சுடிதாரில் ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு வந்து இந்த சுடிதாரில் நெக்கோட அளவு கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால பேக் நெக் ஹைட் வந்து நான் 5 இன்ச் அளவு மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டாவது நான் உள்பக்கமாக போட்ட அளவு எல்லாமே நம்மளோட சீவிங் பர்பஸ்க்காக நம்ம போடுறது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கீழே நம்ம போடுறது ஸோ அந்த நெக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு உள்பக்கம் அதாவது அந்த துணிக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஆம் ஹோல் வளைவையும் சுற்றி இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் லைன் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம பண்றது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட தையல் பர்பஸ்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் இனி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஸோ இந்த ஆம் ஹோல் பகுதியில இருந்து நம்மளோட ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த பிளேஸ் வரைக்கும் சிலவங்க சீக்கிரம் வந்து கொஞ்சம் உடல் பர்மனா ஆயிட்ட நமக்கு வந்து துணி பிரிச்சு விடணும்ல ஸோ அதுக்காக ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஓப்பனிங் வரும்போது கரெக்டா 1 இன்ச் மார்க் பண்ணா போதும் அந்த ஓப்பனிங்ல இருந்து கீழ் பாட்டம் வரைக்கும் 1 இன்ச் போதும் அதுக்கு மேல வேணா நீங்க வந்து இந்த வளைவு மட்டும் 1/2 இன்ச் கேப்ல மார்க் பண்ணணும்னா 1/2 இன்ச் கேப்ல மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வளைவு வந்ததுக்கு அப்புறமா கீழே வந்து ஓப்பனிங்க்கு வந்து 1 இன்ச் போதும் ஸோ கீழ்பகுதி வரைக்கும் 1 இன்ச் கேப் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம மடக்கி தைப்போம் ஸோ அதனால ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு லைன் போட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த வீடியோவோட சாரி அந்த
ஓப்பனிங்க்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுல இருந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்னொரு 1 இன்ச் வந்து கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட அளவு துணியில ஓப்பனிங் எந்த இடத்துல இருந்துச்சோ அதை வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து தையல் போடுவோம். ஓப்பனிங் வந்து அதுக்கு மேல இருந்து தான் வரும். ஸோ அதனால அந்த ஹைட்ல இருந்து கீழே ஒரு 1 இன்ச் மட்டும் கீழே எடுத்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நான் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட சுடிதார் டாப்புக்குள்ள கட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து சுடிதார் டாப்புக்குள்ள மேல் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிருக்கோம். இனி இதே சுடிதாருக்கு வந்து நான் 3/4 ஸ்லீவ் ரெடி பண்ண போறேன். ஸோ அந்த 3/4 ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் கண்டினியூ பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம சுடிதார் டாப்புக்கு வந்து இப்போ நம்ம லைனிங் கிளாத்ல கட் பண்ணி வச்சிருக்கிறோம். என் இதே இதை வந்து நம்மளோட சுடிதார் மெட்டீரியல்ல நம்ம கட் பண்ண போறோம். ஸோ நான் இதுதான் என்னோட சுடிதார் மெட்டீரியல். அதுல வந்து லைன்ஸ் வந்து மேல இருந்து கீழே பார்த்து போகுது. அதுல டாட் டாட் கோல்டன் கலர்ல டாட் டாட் பிரிண்டட் ஒர்க் இருக்கு. ஸோ இந்த லைன்ஸ் வந்து நமக்கு சுடிதார் டாப்ல மேல இருந்து கீழே வர்ற மாதிரி தான் அந்த லைன்ஸ் வரணும். ஸோ டிசைனை பொறுத்து தான் நம்ம துணி ஃபோல்ட் பண்ணி போடக்கூடிய மெத்தட். ஸோ அதனால எனக்கு அந்த டிசைனை பொறுத்து நான் துணியை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டா போட்டுட்டு அகெயின் திரும்பவும் ரெண்டா போட்டிருக்கேன். ஸோ லைனிங் கிளாத்த நான் வேற மெத்தட்ல ஃபோல்ட் பண்ணேன். அதுல வந்து டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அது பிளைன் ஃபேப்ரிக். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணும். இது வந்து எனக்கு வந்து டிசைன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி துணி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இனி நம்மளோட லைனிங்ல கட் பண்ண ஃபேப்ரிக் அப்படியே தூக்கி நம்மளோட சுடிதார் மெட்டீரியல் மேல தூக்கி போட்டு நம்ம ஈஸியாவே கட் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய பக்கம் டபுள் ஃபோல்ட் இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான். ஸோ அதனால ஃபோல்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ரெண்டு பீஸ் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங்கில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கரெக்ட் அளவு மார்க் பண்ணி அதுக்கு கீழே நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கீழே 1 இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம்லாம் அந்த இடம் கரெக்டாக நம்மளோட சுடிதார் மெட்டீரியல்லே என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நம்மளோட லைனிங்ல நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்ததுக்கு மேல அப்படியே போட்டுட்டு துணியை நம்மளோட சுடிதார் மெட்டீரியலாம் அப்படியே நம்ம ஈஸியா கட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் கிளாத்ல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்றது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். 3/4 ஸ்லீவ் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுல வந்து 3 மீட்டர் கிளாத் தேவைப்படும். ஸோ இனி லைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுடிதாரை விட லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல சுடிதாரோட அளவு டோட்டல் ஹைட் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் ஃபேப்ரிக் கம்மியா தான் இருக்கு. ஸோ எனி 3/4 ஸ்லீவ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய துணியை இந்த மாதிரி நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 15. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்கு தேவைப்படும். ஸோ அதனால டோட்டலா 16 இன்ச் அளவு ஹைட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, டோட்டல் ஹைட் மேல இருந்து 16 இன்ச் அளவுல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். விட்டும் 8 இன்ச் அளவு விட்டு வச்சிருக்கிறேன். 8 to 8.5 இன்ச் அளவு விட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி துணியை இந்த மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணிருக்கிறேன். நமக்கு ஏன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து 15 இன்ச் அளவு வேணும். கீழ்ப்பகுதி லைட்டா மடக்கி தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்ப நான் வந்து நீட்டா துணியை மடக்கி போட்டாச்சு. எனி ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஒரிஜினல் அளவு 15, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் தையல் பர்பஸ்க்காக. ஸோ அதையும் சேர்த்து 16 இன்ச் அளவுல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ கரெக்டா மேல இருந்து 15 இன்ச் அளவே மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச். ஸோ டோட்டலாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. விட்த் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்லேருந்து 8.5 இன்ச் அளவு வரைக்கும் விட்த் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இனி டோட்டலாக நம்ம வந்து கீழே இருந்து 13 இன்ச்ல ஆப்போசிட் சைட் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து எவ்வளவு ஹைட் எடுத்திருக்கோமோ அதுல இருந்து ஒரு 3 இன்ச் அளவு கம்மி பண்ணி அப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. 16 இன்ச் நம்ம எடுத்திருக்கிறதுனால அந்த 16ல இருந்து அப்போசிட் சைடு 13 இன்ச் வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இனி அந்த ஜாயின் பண்ணதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸோட பாதியில மார்க் பண்ணிக்கோங்க.
So, பாதி center correct mark பண்ணிட்டு அந்த center வர்றது வரைக்கும் curve வந்து மேல் பக்கமா போட்டு அந்த center வந்ததும் நம்ம அந்த கை வளைவு வந்து கீழ் பக்கமா போட்டுறலாம். இவ்வளவுதான் 3 by 4 sleeve ready பண்ணக்கூடிய method. Simple method தான். So, இதுல வந்து லைட்டா கொஞ்சம் நமக்கு தையல்காக மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் வந்து உங்களுக்கு துணி வந்து மேல இருந்துச்சுனா நீங்க ஒரு 1/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க வந்து கீழ நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே நம்ம போட்டுக்கோல. So, அது மடக்கும்போது நமக்கு போதும். So, in the madri, keel erundu or 1 inch alavu side la mark pannittu sariva line pottukalam. So, ivlada nammaloada chudidar, alavu chudidar vachu cut pannakoodiya procedure. So, in the video ungalku pidichirukonu nenikiren. Idoda continuation ah next in the video oda stitching la eppadi pandrathu abingra video va na solren. So, adha video oda link ellame in the video ku keela description box la na kudukuren. So, adha paathi use pannikonga. Indhe video oda in the இந்த சுடிதாருக்கு பட்டியாலா பேண்ட் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறதோட प्रीवियस வீடியோ அப்லோட் பண்ணேன் அதோட லிங்க்கும் கொடுக்கறேன் சோ பாத்து யூஸ் பண்ணிக்கோங்க थैंक यू फॉर வாட்சிங் மை वीडियोस உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू